ஸ்ரீகர் பியோ நமஹா. ஒரு சின்ன வீடியோ கிளிப் இங்க பாக்கலாமா? பாருங்களேன். இது என்ன கேக்குறீங்களா? லட்ச மஞ்சள் தானும் ஆரம்ப வைபவம் பூஜை ஒரு கிரகத்துல சென்னையில் நடந்திருக்கு. அதனுடைய ஒரு வீடியோ, சிறிய வீடியோ தொகுப்பு தான். இந்த லட்ச மஞ்சள் தானங்கிறது விசேஷமாக நமது வைதிக தர்ம அனுஷ்டானத்தில் ஸ்திரீகளுக்கு எடுத்துள்ள ஒரு மகத்தான ஒரு அனுஷ்டானம். நமக்கு இந்த தானசந்திரிக்கான ஒரு கிரந்தம் இருக்கு நண்பர்களே. அந்த தானசந்திரிகா கிரந்தத்துல ஒரு அருமையான ஸ்லோகம் வருது. அந்த ஸ்லோகத்தை பார்ப்போமா? இப்போ ஹாரித்ரம் ஸ்ரீகரம் பத்ரம் சௌபாகிகர உத்தமம் தஸ்மா தஸ்யா பிரதானேன பிரீதா பவத்து பார்வதி. அதாவது ஸ்ரீகரமானதும் சௌபாகிய பிராப்தி அளிப்பதுமான ஆதித்ரா கண்டங்களை, அதாவது மஞ்சள் கிழங்குகளை தானம் அளிப்பதாய் சர்வலோக ஜனனியான அம்பாள் பார்வதி தேவி பிரீத்தி அடைகிறாள். அதன் மூலமாக அந்த குடும்பத்துக்கே சௌபாகியம் ஏற்படுகின்றது. அப்படிதான் இந்த அர்த்தம் இந்த ஸ்லோகம். தானசந்திரிகாங்க இந்த கிரந்தத்துல பிராச்சியம் கிரந்தத்துல வரக்கூடிய ஸ்லோகம். இன்னொரு ஸ்லோகமும் நான் இப்போ ஞாபகம் வருது. அது என்ன தெரியுமா? ஹரித்ரா பூதிகரி நித்யம் சர்வ மங்கள காரிணி தஸ்மா தஸ்யா பிரதானேன சௌபாகியம் தேகிமே ஸ்ரீயே. ஒரு விஷயம் நமக்கு தெரியும், சௌபாகியமான இந்த திரவியம் இருக்கு இல்லையா, மஞ்சள் கிழங்கு. இதை சுமங்கலிகள் சுமங்கலிகள் கழிப்பது நமது அனுஷ்டானத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனாலதான் என்னமோ தெரியல, லலிதா சஹஸ்ரநாமத்திலேயே ஒரு பதம் வருதே, ஒரு நாமம் ஹரித்ராணையாக ரசிகாயை அப்படின்னு கூறுவதும் இந்த மஞ்சள் கிழங்கத்தினுடைய மகிமை தான் எடுத்து வருகின்றது. அது மாத்திரம் இல்லையே, நமக்கு இன்னொரு விஷயம் தெரியுமே, காமயோத்தமான ஹோமங்களில் மிக முக்கியமான திரவியங்களில் ஹாரித்ரம் என்று சொல்லக்கூடிய இந்த மஞ்சள் கிழங்கும் விளங்குகின்றது நண்பர்களே. ஆம், பல ஹோமங்களில் மஞ்சள் கிழங்கும் ஒரு திரவியமாக உபயோகப்படும். ரொம்ப விசேஷமானது இது. இப்ப ஏற்பட்ட மஞ்சள் கிழங்க சுவாசினைகளுக்கு தானமாக அளிப்பதால் தீர்க்க சோமாங்கல்யம், சகல ரோக நிவர்த்தி, சர்ம ரோக உபாதைகள் நீங்குகிறது. இதுல சந்தேகமே வேண்டாம். இதை ரட்ச மஞ்சள், அதாவது காக்கும் திரவியம் என்றும் லட்ச மஞ்சள் தானம் என்றும் அழைப்பார்கள். இதை இந்த லட்ச மஞ்சள் தானத்தை எப்படி அளிப்பது? ரொம்ப சுலபம் நண்பர்களே. முதல்ல லட்சம் எண்ணிக்கையில, அதாவது 100,000 மஞ்சள் கிழங்குகளை சேகரிக்க வேண்டும். பிறகு அதை என்ன பண்ணணும், 108 108 பிரித்து ஒரு பையிலையோ அல்லது ஒரு கண்டர்லையோ நம்ம சேகரித்து வச்சுக்கணும். 108 வச்சுக்கலாம், 108 ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த 108 108 சேகரித்து பிரித்து வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த லட்சத்தை அந்த கிழங்குகளை பைகளிலோ அல்லது ஏதாவது ஒரு வேற ஒரு முறையிலோ பிரித்து வைத்து கொண்டு சுமங்கலிகளுக்கு நம்ம இல்லத்திற்கு வரவழைத்து அவர்களுக்கு தானம் அளிக்கணும். அல்லது சுமங்கலிகள் இருக்கிற இடத்துக்கே நம்மளே போய் தானமாக கொடுக்கலாம். இதற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் அப்படிங்கிற நிர்பந்தம் எதுவும் இல்லை. நல்ல நாள் பார்த்து துவங்க வேண்டும், அவ்வளோதான். ஒரு லலிதா சஹஸ்ரநாமம் அல்லது அம்பாளை பற்றி ஒரு ஏதாவது ஸ்லோகமோ போய் வச்சுட்டு ஆரம்பிக்க வேண்டியதான். ஆரம்பிக்கிற அன்னைக்கு குறைந்தது ஒரு 9 சுமங்கலிகள் ஆற்றுக்க வரவேச்சு 108 108 கொடுத்துட வேண்டியது. முடிஞ்சா அவளுக்கு போஜனமும் செய்விப்பது, வஸ்திரமும் அளிப்பது அன்னைக்கு விசேஷம், ஆரம்ப நாள் அன்னைக்கு நண்பர்களே. தொடர்ந்து இயன்ற நாளில் முடிந்த எண்ணிக்கையில், ஒரு நாளைக்கு 4 பேர், ஒரு நாளைக்கு 10 பேர், ஒரு நாளைக்கு 2 பேர், 108 108 சுமங்கலிகளுக்கு இந்த தானம் அளிக்கணும். பல புராணங்களில் ஹாரித்ராவின் மகிமைகளும் விஸ்தாரமாக விளக்கப்படுகின்றது. அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இல்லை, இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கலாம். என்ன தெரியுமா, 100,000 மஞ்சள் ஒரே தடியாக வர வைக்க முடியலனாக்க கொஞ்சம் கொஞ்சமாக 10,000 5,000 வர வச்சு கொஞ்சமாக அப்படி இப்படி கொடுத்து 108 108 பிரித்து கொடுத்துட்டே இருக்கலாம். மொத்தத்தில் 100,000 முடியணும், அதான் கணக்கு நமக்கு. இந்த லட்ச மஞ்சள் தானம் அளிப்பது குடும்பத்துக்கு பல நன்மைகள் உண்டாகும். அதுவும் இல்லாமல் நம்ம பெரியவர்களாம் சொல்லிருக்கா, இந்த லட்ச மஞ்சள் தானம் கொடுப்பதனால் பல சுமங்கலிகளுக்கு
நல்லது நடப்பதனால் லோகக்ஷேமார்த்தமும் என சுமங்கலி சந்தோஷப்படுறாள், ஆனந்தப்படுறா இல்லையா, அந்த ஆனந்தத்துடைய வைப்ரேஷன் லோகக்ஷேமார்த்தமும் பயன்படுகின்றதாம் இந்த லட்சுமஞ்சல் தானத்தினால. எல்லாத்தையோட ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா, குடும்பத்துல பிராரப்த கர்மாவோட வீரியத்தினால ஏதாவது சிறு சிறு இடைஞ்சல்களோ ஏதாவது உபாதைகளோ வந்தால் இந்த லட்சுமஞ்சல் தானம் செய்வதன் மூலமாக அந்த பிராரப்த கர்மாவால் இருக்கக்கூடிய சிறு சிறு இடைஞ்சல்கள் இருக்கு இல்லையா, அவருடைய வீரியம் கம்மியாகும், அந்த இடைஞ்சல்களை தாங்குவதற்கான ஒரு பலமும் சக்தியும் நமக்கு கிடைக்கும் அம்பாள் அவர்களால். மொத்தத்தில் குடும்பம் வந்து க்ஷேமமாகவிருக்கும் இந்த லட்சுமஞ்சல் தானம் செய்வதனால. இந்த லட்சுமஞ்சல் தானம் இப்ப நிறைய பேர் செஞ்சுட்டு வர, அந்த மாதிரி செய்யற ஒரு தம்பதிகள் தான் சமீபத்துல சென்னையில பல்சரவாக்க பகுதியில நான் சந்திச்சேன். அவ இல்லத்துக்கு போயிருந்தேன் அன்னைக்கு லட்சுமஞ்சல் தானம் ஆரம்ப நாள். ஒரு 9 சுமங்கலில் வரவேச்சு ஒன்னா பண்ணினான் தாத்துல ஆரம்ப விழா வைபவம். லட்சுமஞ்சல் வரவேச்சு 108 பிரிச்சு அந்த ஏற்பாடு பக்கம் இருக்க, இன்னொன்னு என்ன, 9 சுமங்கல் வர வச்சு 9 சுமங்கலுக்கும் வஸ்திரம் அளித்து லலிதா சஹஸ்ரநாமம் போன்ற அம்பாள் உத்தேசித்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அஷ்டோத்திரம் சொல்லி அந்த 9 சுமங்கலுக்கும் போஜனம் செய்வித்து ரொம்ப வந்து அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டது இந்த லட்சுமஞ்சல் தானம் அந்த கிரகத்துல. அந்த வீடியோ கிளிப்பை தான் நம்ம முதல்ல பார்த்தோம். இப்ப திருப்பி இன்னொரு பார்த்துடலாமே. எல்லாரும் சொச்சமா இருக்கணும்னு சொல்லிட்டு அம்பாள் பாத்திரம் பண்ணிக்கிறேன். நாராயண்.